கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம சங்கீதம் 37 அதிகாரத்தை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 5 செக்ஷன் 18 வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். 18 வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளேயே கடன் சொல்லுவோம். தொத்தீரம் தொத்தீரமே, தொத்தீரம் தொத்தீரமே, இயேசு சுவாமிக்கே தொத்தீரமே. தோஷி யானை ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே, தோஷி யானை ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். கண்ணிய கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே, கண்ணியர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே. உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். முப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே, முப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே. அற்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், அற்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். பரிசுத்த வான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே, பரிசுத்த வான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே. பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். 1000 நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன், 1000 நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன். அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன், அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன். தாழ்த்தி தலைகொனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம், தாழ்த்தி தலைகொனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம், போற்று உம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன், போற்று உம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். கெருபின் செராபின்கள் வாட சட்டையினால் மோடி, கெருபின் செராபின்கள் வாட சட்டையினால் மோடி, நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன், நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். வனாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே பாற்றி, வனாதி ஜோதியெல்லாம் தேவ மைந்தனையே போற்றி, ஞானத்திலே துதிக்க அடியானம் அம்மை துதிப்பேன். எஸ் நாமத்தினாலே உஜபங்கள் பிதாவே ஆமேன். கத்திரி பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் அலாட், பாலசுந்தரி பிரைஸ் அலாட், டாக்டர் விஜி பிரைஸ் அலாட், எங்க ஜெயந்தி அக்கா சம்மந்தி அம்மா பிரைஸ் அலாட். கத்திர நல்லவர். ஒரு குடும்பமாக நாம் சந்திக்கிறோம். இப்போ சங்கீதம் 37 அதிகாரத்தை அங்கே துயர்ந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொன்னேன், அது என்னன்னா பூமியை சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் 9 வசனத்தில் இருக்குது, 11 வசனத்தில் இருக்குது,
22 வசனத்துல 29-34 இந்த வசனங்கள் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஒரு பூமியை சுதந்திரம். அது இந்த பூமி கிடையாது, புதிய வானம், புதிய பூமியை நம்ம சுதந்திரத்துக்கணும். ரைட். உங்களுக்கு ரெண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன், இதுல ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒன்னு துன்மார்க்கன், இன்னொன்னு பரிசுத்தவான்கள், நீதிவான் அப்படின்னு இருக்கு. அந்த பரிசுத்தவன்களுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, துன்மார்க்களுக்கும் பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்ம நீதிவானுக்கு உள்ள புதிய ஒரு பெயர், ஒரு புதியாக ஒரு நாமத்தை பார்க்க போறோம். அது 18 உத்தமன்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமர்களுடைய நாட்கள், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அப்ப இந்த சுதந்திரம்னா அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ள போகிற ஒரு புதிய வானம், புதிய பூமி எவ்வளவு நாளைக்கு என்றென்றைக்கும், என்றென்றைக்கும் என்ன நித்தியம். சரி, நம்மளுடைய நாட்கள் ஒரு நாள் நம்ம இங்க மறிக்கணும். நம்ம இங்க நம்முடைய கண்களை இங்க மூடும் போது பரலோகத்துல நம்முடைய கண்கள் திறப்போம். சரி, இப்ப உத்தமனுடைய நாட்களை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 63:8 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 63:8 என் ஆத்துமா உமை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. இந்த ஆத்துமா ஒரு காலத்துல மறித்து கிடந்தது. நம்ம எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டோமோ அப்ப இந்த ஆத்மாக்குள்ள ஒரு ஜீவன் வந்துச்சு. என்ன செய்தது? உமது வலதுக்காரம் என்னை தாங்குகிறது. சரி, இப்ப வலதுக்காரம் நம்மை தாங்குகிறதுல தாவித்து சொல்கிறோம். ஆனா அந்த வலது கரத்திற்குள் என்ன ஆசீர்வாதம் இருக்கு நான் பார்க்கணும். வலது கரத்திற்குள் என்ன ஆசீர்வாதம்? சங்கீதம் 77:10 சங்கீதம் 77:10 அப்பொழுது நான் இது என்னுடைய பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறு. இந்த வலது கரத்தை நம்மளை தாங்குறாருன்னு சொல்லி தாவித்து சொல்றாரு. ஆனா அந்த வலது கரத்திற்குள்ள என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா வருஷங்கள். ரைட். நான் 2015 எனக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. ரத்தக்குழாய், 3 ரத்தக்குழாயும் பிளாக் ஆயிடுச்சு. எனக்கு அப்போ ரட்சிக்கப்பட்டேன், ஊழியம் செய்துட்டு இருக்கேன், பரலோகத்து போகலாங்கிற ஒரு நிச்சயம். அந்த நிச்சயத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கேன். பாட்டு புரியும்படி பாடுங்கள்னா என்ன? அப்போ இந்த பாட்டு உங்களுக்கு தெரியணும் பிரதர். இது டிஜிஎஸ் தினகரனுடைய பாடல். அதாவது பிரதர், நான் எப்பவுமே நான் என்ன சொல்வேன்னா, இந்த பாடல்களில் நான் ஏன் பாடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. அவர் ஒரு ஊழியக்காரர்னால் அவங்களுக்கு சொல்கிறேன். பிரதர் கேட்டுக்கோங்க. என்னுடைய வயது 65 ஆயிடுச்சு, ஆக போதுன்னுச்சு, கொஞ்ச நாள் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து மெமரி பவர் கொஞ்சமாக போயிடும். சரியா? அப்போ அந்த மெமரி பவர் போகாமல் இருக்கிறதுக்கு அந்த பாடல்களை நான் என்னுடைய நினைவுகளுக்குள் கொண்டது நான் பார்க்காம பாடுறேன். ஸோ ஒன்று, என்னுடைய மெமரி பவர் போகக்கூடாது. ரெண்டாவது, நம்ம துதிக்கிறது நம்ம ஆண்டவரோட துதிக்கிறோம், அந்நிய பாஷையில் பாடுறோம், துதிக்கிறோம். இதெல்லாம் எதுக்காகன்னா நான் ஆண்டவரோடு இணைந்து கொண்டிருக்கேன். இந்த பாடல் பாடல் புஸ்தகத்தில் இருக்குது, நீங்கள் சொந்தமாக பாடணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஊழியக்கார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 2015 என்னுடைய சர்ஜரி பண்ணியிருக்காட்டா நான் மறித்திருப்பேன். அப்போ ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஜீவனுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறார். அதை நீங்கள் புரிந்துக்கணும். இப்போ பாருங்க, உன்னதமானவருடைய வலது கரசத்து வலது கரத்தில் உள்ள வருஷங்களே நின்றுக்கும். இப்போ வலது கரத்துக்குள்ள என்ன வச்சிருக்கிறார்? வருஷங்களை வைத்திருக்கிறார். ரைட். அப்போ இந்த இந்த சுதந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 18 உத்தமனுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கு இருக்கும். இந்த சுதந்திரத்தை நம்ம பார்க்க போயிடும். சங்கீதம் 16:6 சங்கீதம் 16:6 ரைட். நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். என்னது சிறப்பான சுதந்திரம்? இது யாருக்கு மட்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது யாருக்கு மட்டும்னு கேட்டா உத்தமர்களுக்கு மட்டும். சரி, இந்த உத்தமர்களை நம்ம பார்க்க போகிறோம். உத்தமர்னா யாருன்னு பார்க்க போறோம். சங்கீதம் சாரி மத்தேயு 25 மத்தேயு 25:21 அதற்கு எஜமான் அவனை நோக்கி, நல்லது,
உத்தமனும் உண்மையுள்ள ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் அங்கே உத்தமும் உண்மையான ஊழியக்காரர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறார்கள். சரி, இப்போ ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லப்போயிடுவேன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் என்னை பார்க்க வந்தார். வந்து, ஐயா, நான் எங்கள் ஆலயத்தில் நாங்கள் நிற்க ஃபவுண்டேஷன் போட போகிறோம், நீங்கள் வந்து ஒரு ஜபம் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அன்றைக்கி ரொம்ப இடரலாக இருந்துச்சு. அப்போ என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, பிரதர், நீங்கள் 11 மணிக்கு வந்தால் போதும் பிரதர் நான் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒரு ஸ்டாஃப் அந்த பொண்ணுக்கு, அது ஆண்டவர் அறியாத ஸ்டேஜ், பிறகு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாச்சு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அன்னைக்கு அவர் சொல்கிற டேட்டில் அதே 11 மணிக்கு கல்யாணம். எனக்கு ஒரே ஆச்சரியமாகிடுச்சு. ஓஹோ, இந்த பாஸ்டர் நல்ல நேரம் பார்த்துட்டாரு அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. நல்ல நேரம் பார்த்தனால தான் அவர் நல்ல நாள் பார்த்து அந்த 11 மணி டயத்தில் என்னை கூப்பிட்றாரு. அவர் எங்கிட்ட சொல்கிற எஸ்கியூஸை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. சொல்கிறார், டாக்டர், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்களே ஓபியில், அதனால 11 மணிக்கு நீங்கள் வந்து ஒரு ஜபம் பண்ணணும் அப்படின்னாரு. நான் போக முடியாது, அவனுடைய சித்தம். சரி, அப்போ கொஞ்சத்துல உண்மையாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்டு உத்தமனை பார்த்து சொல்கிறான்னா, அந்த உத்தமன் எப்படி இருக்கணும், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு ஆலயத்தில் செய்தி கொடுக்கப்பான் போய், அது ஒரு தொடர் செய்தி. கடைசியாக நான் சொன்ன செய்தி நான் அதிலிருந்து தொடர் செய்தி நான் அவங்கள்ட்ட கேட்டேன். நான் இந்த உலகத்தில் 3 நான் அவங்களுக்கு பிரிச்சொன்னேன். நித்தியம் ஃபஸ்ட்டு, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை, அப்புறம் பரலகராச்சு. இந்த 3 பிரித்து சொல்லிட்டு போன தடவை நான் உங்கள் சொன்னதில் 7 பாயிண்ட் சொன்னேன், யாராவது ஒன்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். 0. எல்லாரும் டிஸ்ட்ரிக்டாக உட்காந்துட்டுருக்காங்க, யாருமே ஒரு ஆன்சர் கொடுத்து சொல்லல. திரும்ப ஒரு சிலர்லாம் நோட்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க, அவங்களோட வாயத்தரம் சொல்ல மாட்டேங்க. இதை தான் உண்மையாண்டவர் இது பார்க்குறார். இந்த உத்தமர்களுக்கு என்ன கொடுக்குறாருனா, புதிய வனம், புதிய மேன்மை கொடுக்குறார், சிறப்பான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்குறோம். சரி, 19வது வசனம் தாம் தியானிப்போம். சங்கீதம் 37:19, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாது, பஞ்ச காலத்தில் திருப்தடைவார்கள். ஆபத்து காலம், பஞ்ச காலம், 2 காலம். இந்த ஆபத்து காலம், பஞ்ச காலத்தை ஒரே காலமாக நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 31:15, அதை நம்ம ரெண்டையும் ஒன்றா இழைச்சி பார்க்குறோம், ஆபத்து காலத்தையும் பஞ்ச காலத்தையும். சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குது. முடிஞ்சிருச்சு. என்னுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு ஒரு ஆன்சர் யார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் அருமையாக அதை சொல்லுவார். அகஸ்டின் குமார் ஜெபக்குமார் நம்மளை மாதிரிலாம் கிடையாது, அவர் பயங்கர டேராக இருப்பார். இந்த டெரரிஸ்ட் உடைய லீடர்ஸ் எல்லாரும் அங்கே இருப்பாங்க. அவங்க இவரை சந்திக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. யாரை சந்திக்க, பிரதரை சந்திக்கிறதுக்கு. பிரதரும் ஒரே ஹாப்பியாக போவார். அவர் ஒரு ஜுவல்ரா போய் போட்டிருப்பார். அதுக்குள்ளே ஒரு புதிய ஏற்பாடு மட்டும் வச்சுருவோம், வேறு எது இருக்காது. போகிறதுக்கு முன்னாடி பல செக்கிங் அவரை பண்ணுவாங்க. இங்கே செக் பண்ணி பார்ப்பாங்க, அங்கே செக் பண்ணி வெப்பன் வச்சுருக்காங்களேன்னு பையன் தூக்கி பார்ப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. ஆனால் எங்கே எப்போங்கிறதெல்லாம் அவங்க டைம் சொல்லுவாங்க. மாற்றி 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 எங்கிட்டே கூட்டிகிட்டே கிடச்சிக்கலாம். அங்கே போன உடனே அங்கே அந்த லீடர் நின்றுட்டு இருப்பான், உட்காந்துட்டு இருப்பான். சுற்றி ஒரு 6-7 பேர் AK-47 மாதிரி கன்னோட நின்றுட்டுருப்பாங்க. அந்த டெரரிஸ்ட் தலைவர் வந்து இவர்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் பயம் கிடையாதா அப்படின்னு கேட்பாராங்க. இவர் சொல்லுவாரான், உங்களுக்கு நீங்கள் தான் உலகத்திலேயே பயந்த பிறகு நீங்கள் யார் அந்த தலைவனை பார்த்து, இந்த AK-47 இத்தனை பேர் இல்லாமல் உங்களால் எங்கேயாவது போக முடியுமா, உங்கள் உயிர் மேலே அவ்வளோ பயம் இருக்குது. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. இந்த பூமியில் நான் வாழும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட வாழ்கிறார். நான் மறித்த உடனே நான் அவரு கூட கூட வாழ்வேன். இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இதில் தான் கதை முடிஞ்சிருச்சு. அதனால தான் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குது. இப்போ 2 காலத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம். அப்போ இதில் தாவிதால ஏன் இப்படி சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 31:14, நானோ கர்த்தாவே உமை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 31:15, என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாருன்னா, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தாவே உமை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். நீர் என் தேவன் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களோ அந்த உரிமை பாராட்டுறீங்க. அவர் நம்மளை பார்த்துக்கிறார். இந்த ஆபத்து காலத்து குறித்து ஒரு வசனத்தை வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, மிக மிக தெரிஞ்ச அதிகாரம்
தொண்ணூத்தி ஓராவது அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். 91:15 சங்கீதம் 91 அதிகாரம் 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவாகுவேன், ஆபத்துலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து கனப்படுத்துவேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரொட்டீன் டேஸ்ல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 ரொட்டீன் டேஸ்ல 11 வசனத்துல உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தாங்கி கொண்டு போவார்கள். ஆனா ஆபத்து காலம்னு வந்துருச்சுனானா ஆண்டவர் யார நம்ப மாட்டாரு? தேவ தூதர்களை நம்ப மாட்டார். சரி, எனக்கு சர்ஜரி பண்ண நாட்கள்ல கரெக்டா ஒரு 3வது நாள்ல ஒரு நாள் டாக்டர் சர்ஜரி கிரவுண்ட்ஸ்க்கு வரல. என் மனைவியை கொஞ்சம் டென்ஷன் ஆகி என் மனைவி மகளும் போய் அந்த சீனியர் ஸ்டாஃப்ட போய் கேட்குறாங்க, டாக்டர் ரவுண்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா சீரியஸாக சொல்லுது, உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு கேஸ் டெத் ஆகிடுச்சு, டெத் ஆன உடனே நியூஸை ரிலேட்டட் சொன்னால் எல்லாம் அடிக்க வந்தாங்க, டாக்டர் பின்னாடி ஒரு பாதையில் ஓடியே போயிட்டாரு அப்படின்ட்டு. நான் உடனே சொன்னேன், நான் சொன்னேன் இந்த பாருங்க இந்த சங்கீதம் 91 அதிகாரம் 15 வசனத்தை நான் உங்களுக்கு காட்டினேன். நான் சொன்னேன் அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நாங்கள் ஜோம் பண்ணிட்டு தான் போனோம். அதுவும் காலையில் ஒரு 5:30 நான் எந்திரிச்சு, 7 எனக்கு சர்ஜரி, 6 நானும் மனைவியும் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறோம். நான் ஒரு பாட்டு பாடினேன், பாட்டு பாடு, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ ஆரம்பிச்சேன். உடனே மனைவி ஸ்டாப் அப்படின்ட்டார். அவன் சொல்றா, யோ நீ மட்டும் பரல போயிடும், நாங்கள் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சர்ஜரி பாட்டு பாட்டிட்டு நான் ஆண்டவரை ஜோம் பண்ணிட்டு போகிறேன். அப்போ அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு ஆள்வேன், ஆபத்திலே நானே அவனோட பாருங்க ஆபத்து காலத்தில் அவரே வந்துடுவார். ஆனால் ரொட்டீன் டேஸில் அவர் வர மாட்டார், தேவ தூதர்கள் அனுப்புவார். சரி, அது ஆபத்து காலம். ரெண்டாவது பஞ்ச காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன அப்படின்னுங்கன்னா வசனம் கிடைக்காத பஞ்ச காலம், ஆனால் நம்ம வசனத்தை உபயோகப்படுத்திக்கணும். சரி, 20 வசனத்துக்குள்ளே வருவோம். துன்மார்க்கன் அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டியில் நினைத்தே போல புகைந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். சரி, இப்போ இந்த துன்மார்க்கன் பார்த்தோம், துன்மார்க்கனுக்கு இப்போ ஒரு ஹையஸ்ட் பேர் ஆண்டவர் கொடுக்குறார். அது என்ன அப்படின்னா கர்த்தருடைய சத்துருக்கள். இந்த கர்த்தருடைய சத்துருக்கள் என்ன செய்வார்கள்னா நம்பர் 1 பார்க்குறவங்கள பொல்லாதவர்கள் பார்க்குறோம், 2வது வசனத்தில் பாருங்க, முதல் வசனத்தில் நியாயக்கேடு செய்வர்கள் பார்க்கும், 7வது வசனத்தில் பாருங்க அவங்களுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது, தீவினை செய்கிறவர்கள். 7வது வசனத்துலலாம் 37 வசனத்தில் நம்ம உங்களுக்கு காட்டுறோம். 10வது வசனத்தில் துன்மார்க்கன், 20வது வசனத்தில் துன்மார்க்கன் கர்த்தருடைய சத்ரு. இங்கே என்ன ஒரு கம்பாரிசன் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டி நினம். இந்த ஆட்டுக்குட்டி நினங்கிறது தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது, ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டியினுடைய நினம் என்ன செய்யுதுன்னா நம்மளை நீதிமான்கள் ஆக்குறது. வாசிப்போமா ரோமர் 5:1 வசனத்தை எடுத்துக்கலாம், ரோமர் 5:1 வாசிப்போமா, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால். நம்மளை விசுவாசம் நம்மளை நீதிமான் ஆக்குறது விசுவாசம். 9வது இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமன்களாக்கப்பட்டிருக்க கோபாக்னி நீங்களாக அவர்களை ரட்சிக்கப்படாது. அப்போ 2 காரியம், நம்முடைய நம்மளை நீதிமன் ஆக்கிறது, நீதிமன் ஆக்கப்படுகிறது, ஆகவர என்ன சொல்லுங்க, நமக்கு தகுதி கிடையாது, ஆனாலும் அவருடைய ரத்தம் நம்மளை நீதிமன்களாக மாற்றிடுச்சு. ரைட், அதனால் நமக்கு ஒரு கூட்டத்தாரை பார்க்குறோம், ஒரு கூட்டத்தார் பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க, ஒரு கூட்டத்தார் பின்மாற்றத்துக்கு போகிறாங்க, அவங்கள நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 6:4 இவரையர் 6:4 ஏனென்றில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் விலையும் வைத்து மறுதளித்து போனவர்கள். மறுதளித்து போனவர்கள் யார் அப்படின்னு கேட்கா பின்மாற்றத்தில் போனவங்க, அவங்களால அவங்களையும் ஆண்டவர் எப்படி தான் பார்க்குறாரு, கர்த்தருடைய சத்ருனா பார்க்குறாரு. ஒரு காலத்து ஆண்டவர் கொடுத்தாங்க, இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இது கர்த்தருடைய சத்துரு. ரைட், இது 20வது 21வது வசனத்துக்குள்ள கடந்து சொல்கிறோம். 21வது வசனம், துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான்.
துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். தாங்க பிரச்சனையே ரைட். இதை குறித்து கடனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் உபாகமம் 28:12 ரைட். ஏப்ப காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னை தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே ஏன் சம்பவத்தை சொல்றேன்னா அப்போதான் இது உங்களுக்கு புரியும். ஒரு பாஸ்டர் அவரோடு சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி சொல்றாருனா, ஐயா யோபுக்கு வந்த பிரச்சனையோட எனக்கு அதிக பிரச்சனை ஐயா அப்படின்ட்டு இருக்காரு. இது யோபுக்கு வந்த சோதனையோ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாராம், ஐயா நீங்க யோபு புஸ்தகத்தை நல்லா வாசிச்சு பாருங்க, யோபுக்கு கடன் பிரச்சனையும் இல்லையா. எங்க அறிஞ்ச கடன் வாங்கினாரு வீட்டுக்காரே பின்னாடி, ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதனால என்னுடைய பிரச்சனை வந்து யோபுவோட அதிகமான கஷ்டத்தோடு நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றாரு. இது யாரு கடன் வாங்க சொன்னா? ஆண்டவர் ஆகாரம் கொடுத்துருக்காரு சாப்பிட்றதுக்கு, இடம் கொடுத்துருக்காரு தங்குறதுக்கு, அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அது வானத்துலேருந்து அது வரணும். வரும், வரலைன்னா பிரச்சனை எங்கே இருக்குன்னா உங்கள்கிட்ட இருக்கு. சரி, அது இப்போ நம்ம கடனை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். 43வது வசனத்தில் ஆப்போசிட்டே உங்களை காட்டுறேன். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேல் பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்ந்தப்பட்டிருப்பாய். அவன் உன்னிடத்திலே கடன்படான், நீ அவனிடத்திலே கடன்பட்டிருப்பாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாழாயிருப்பான். நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்கன்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாபத்துக்குள்ளே இருக்கிறீங்க ரைட். இது சாபத்துக்குள்ளே வர்றது உங்கள் கண்ணால் தான் வருது, ஆண்டவருடைய அவரை குற்றப்படுத்தக்கூடாது ரைட். இப்போ நான் அவங்களுக்கு 3வது செக்ஷன் பார்க்கப்படும். அது 22வது வசனத்தில் பாருங்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். முதல் ஏ எங்கே இருக்குன்னா 9வது வசனத்தில் இருக்கு. பொல்லாதவர்கள் அறுப்புண்டுபவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்குள்ள பூமியை சுதந்திரத்துக்குள்வார். இது புதிய வானம், புதிய பூமி. 11வது வசனம் பாருங்க, சாந்தன குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானம். இது 2வது நம்பர் 2. நம்பர் 3 22வது வசனம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்காங்க. சரி, இந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு கீ வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 24வது அதிகாரம் முதல் வசனம், என்னாகமும் 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பில்லியாம் கண்ட பொழுது. அப்ப அவருக்கு ஆசை என்னது சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதி. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம இருப்பாங்க. ஒரு குட்டி சம்பவத்தை சொல்றேன் உங்களுக்கு அது புரியும் ரைட். இப்ப ஒரு ஊர்ல பயங்கரமா மழை அடிச்சு ஊத்துது, அடிச்சு ஊத்துது, அடிச்சு ஊத்துது. எல்லாரும் பாத்திரங்களை வெளியில் வைக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறையுது. ஆனால் ஒரு வயசார பாட்டி அம்மா ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கு, அந்த பாத்திரமே நிறையலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு, மழை பெய்தா. ஆமாம், மழை பெய்யுது. மலையில் வச்சிருக்கா? ஆமாம், மலையில் தான் வச்சிருக்கு, ஆனால் கமுத்தி வச்சிருச்சு. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க சார், அதில் வாட்டர் இருந்துச்சு சார், வாட்டரை கூட நிறைஞ்சிட்டு அப்புறம் தான் காலியாகும். ஆனால் பாட்டி அம்மா செஞ்சு கம்ப்ளீட்டாக தலையில வச்சிருச்சு. தலையில வச்சான்னா ஆண்டவரே நினைத்தாலும் அது நிறையாது. இன்னைக்கு ஏன் நம்ம சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னா அது தப்பு நம்ம மேலே இருக்கு, அவர் மேலே கிடையாது. நீங்கள் தான் நேராக வைக்கணும். சரி, இந்த இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. யாருக்கு? இந்த பில்லியாமுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 23வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவருடைய வாஞ்சையை பார்ப்போம். யாக்கோபின் தூளை என்னத்தக்கவன்யான், இஸ்ரேலின் கார்பங்கை என்னத்தக்கவன். நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவை போல. அப்ப இவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. என்ன ஆசைனா மரணத்தை குறித்த ஆசை. யாருக்காவது மரணத்தை குறித்த ஆசை இருக்குமா? இருக்குச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா இவருடைய மரணம் இவர் நினைச்ச மாதிரி ஆகலை. இவர் எப்படி மறித்தார் அப்படின்னு கேட்டா, இவர் வாழ்க்கை எப்படி மரணம் வந்துச்சு? யோசுவா 24வது அதிகாரம் யோசுவா 24வது அதிகாரம் 10வது வசனம்,
பிலியாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சுத்தமில்லாதபடினாலே அவன் உங்களை ஆசீர்வதித்ததினாலே ஆசீர்வதித்தான். இவ்விதமாக உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். ஆண்டவர் சொல்றேன், ஏ முட்டா பசங்க, அவனுக்கு ஆசை என்னன்னா உங்களை சபிக்கிறது ஆசை, ஆனா அவனை சபிக்க முடியாதபடி நான் அவனை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றான். அவன் எப்படி மறித்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஆசையெல்லாம் உலக பிரகாரமான ஆசை. என்னாக அவன் 23வது அதிகாரம் அந்த உலக பிரகாரமான அதனால அவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க முடியாது போயிடுச்சு. சரி, இவன் எப்படி மறித்தான் அவங்களுக்கு காட்டப்படும். என்னாகமம் 31:8 என்னாகமம் 31:8 ரைட். அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானுடைய 5 ராஜாக்களை ஏவி ரேக்கேம் சூரி ஊர் ரேபா என்பவர்களை கொன்று போட்டார்கள். அடுத்து பாருங்க, பேலியாரின் குமாரனாகிய பீலியாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். போச்சா, ஒரு பட்டயத்தினாலே கொன்றதுனா பாருங்க, அந்த நேரம் அப்படியே ஆவி துடிச்சிட்டு கிடக்கும். ஆனால் இவருக்கு ஆசை என்ன, நீதிமான் வரிக்கிறது போல ஆசை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலோசனை 16வது வசனம் என்னாகமம் 31:16 பேலியாரின் சங்கதியிலே பீலியாமின் ஆலோசனாலே இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாக இருந்த இவர் தான். ஆண்டவர் ரீசனிங் காமிச்சார். அரே ரைட். அப்போ ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருடைய ஒரு நோக்கம். ஆனால் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஆண்டவர் முன்னாடி வைத்திருக்கிறார். எதனால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரைட். 23வது வசனத்துக்குள்ளே வருவோம். சங்கீதம் 37:23 நல்ல மனுஷருடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும், அவன் வழிகள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு பாதை கொடுத்துருக்கார், அந்த பாதையில தான் நம்ம போக வேண்டும், அதை மாற்ற முடியாது. 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 23 நல்ல மனுஷன் நீதிமான், இந்த நடைகளை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 41வது அதிகாரம் 11வது வசனம் 41:11 என் சத்துருக்கள் என் மேல் ஜெயம் கொள்ளாதனாலே நீர் என் மேல் பிரியமா இருக்கின்ற நான் அறிவேன். அப்ப நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். அநேகருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தம்பியுடைய பிஏ மாதிரி ஒரு பொண்ணு இருந்தான். அவட்ட என் தம்பி கேட்டார், பாரு எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அந்த பொண்ணு சொன்னா, சாயம் வெளுத்துறோம் பாருங்க அப்படின்னா, சாயம் வெளுத்துறோம்னு அர்த்தம் இந்த மாதிரி மோசமான உலகத்திலே பார்க்க முடியாது, இவன் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, கொஞ்ச நாள் என்ன செய்வேன் சாயம் வெளுத்துறோம்னு சொல்லி. ஆனால் 21 வருஷமா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சத்ரு என்னை மேற்கொள்ளாதபடி என்ன செய்யறாரு, காக்குறாரு. அதனால அவர் என்மேல் பிரியமா இருக்கிறான்னு நான் அறிந்திருக்கேன். ரைட். இது ஒரு பாதையில போகும்போது சத்ரு நம்மளை மேற்கொள்ளலை. சரி, இந்த நாடைய குறித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். யோபு 31வது அதிகாரம் 4வது வசனம் யோபு 31:4 அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகள் எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ அப்படின்னு. இப்போ எங்கள் வீடு இங்கே இருக்குது, நான் அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். கீழே போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது, எப்போவுமே அந்த வழியே தான் நான் போவேன். ஒரு நாள் போனால் அது என்னது கிடையாது, நான் எத்தனை சீட்டில் அதை வச்சுருந்தாலும் 1, 2, 3 ஒரு டேர்ன் வந்துருச்சு, 6வது படியில் டேர்ன் வந்துருச்சு அப்படி நம்ம எண்ண மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் உன் ஸ்டெப்பெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னைக்கு காலையில் ஒரு ஆலயத்தில் போய் நான் செய்தி கொடுத்தேன். அது நேற்று தான் அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் நீங்கள் கிழக்கு சபையில் போகிறதுக்கு, ஏன்னா நேற்று தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு லாக்டவுன் கிடையாதுன்ட்டு. நான் சந்தோஷமாக சொன்னேன், பாஸ்டர் நான் போய் வார்த்தையை சொல்கிறேன், ஏன்னா செய்தியை நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். அப்போ நான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, நான் எஸ் சொல்லுவேன்னா நோ சொல்லுவேன், நைஸே நோ சொல்ல முடியும். என்ன பாஸ்டர் நாளைக்கு செய்தி இன்றைக்கி சொல்கிறேங்க, சொல்ல முடியுமா முடியாதா, சொல்ல முடியும். இன்னொன்று எனக்கு நான் ஒரே சந்தோஷமாக இருக்கும் வார்த்தையை போய் கொண்டு வந்து சொல்கிறதுக்கு. ரைட். அப்போ ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா, அவர் என் வழிகளை பார்த்து, யோபு 31வது அதிகாரம் 4வது வசனம் என்னுடைய நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. இது நமக்கு தெரியும், நம்ம போகிற பாதை ஆண்டவர் நினைச்சிட்டாரு, கவுண்ட் பண்ணுறார். ரைட். அடுத்து பாருங்க, தேவனுடைய வாஞ்சை என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். தேவனுடைய வாஞ்சை என்ன, சங்கீதம் 81:13 சங்கீதம்
81:13 ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளிலே என் வழிகளை நடந்தால் நலமாயிருக்கும். 16 வேதனை உள்ள இருதயம், இப்படி ஒரு வேதனை உள்ள இருதயத்தை நான் வசனத்தை வேற எங்கேயும் பார்த்தது. என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. விரும்பவில்லை, எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒருத்த ஆண்டவர் சொல்றது பார்க்க எப்படி இருக்கும். ஒரு நாள் நான் ஓப்பி பார்த்துக்கிட்டு எனக்கு திரும்பங்குளத்துலேருந்து ஒரு குடும்பம் வருவாங்க, கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகளோடு வருவாங்க, அடிக்கடி வருவாங்க, ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே வருவார், சார் நான் ஃப்ரீயாக நீங்கள் இருக்கீங்களா வருவார். ஒரு நாள் ஒரு கவுன்சிலிங்காக கூப்பிட்டு வந்தாங்க ஒரு பிள்ளை, ஒரு அவருடைய மனைவியுடைய அக்கா, சின்ன வயசில் அவர் இறந்துட்டார், கணவன் ரொம்ப வருத்தத்தோடு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் பல காரியங்களை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னேன். நான் சொன்னேன், தூத்துக்குடியில் என்னுடைய சம்மந்தி இருக்காங்க, எனக்கு சம்மந்திக்கு நீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், சார் உங்களை யாருக்கு சார் பிடிக்காது அப்படிங்கிறார். எனக்கு அதை கேட்கும்போது ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறார் பாருங்க, உங்களை யாருக்கு சார் பிடிக்காதுன்னு சொல்லி, என்னை பிடிக்காதவர் எத்தனை இருக்காங்க எனக்கு தெரியும், ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், எப்படி சார் உங்களை பிடிக்காம போகும் அப்படிங்கிறார். ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் பிடிக்கிறதுன்னு சொல்கிறதே பெரிய ஆச்சரியம். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், என் ஜனமும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அப்படி விரும்பாத மக்களைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஆகியால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைபடி நடந்தார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது ஆண்டவருடைய ஒரு வாஞ்சை எதிர்பார்ப்பு. சங்கீதம் 43:3 சங்கீதம் 43:3 நம்மளுடைய வார்த்தையின்படி நடந்தால் என்ன நடக்கும் பாருங்க. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் எனக்கு அனுப்பியவர்களும் அவைகள் என்னை நடத்தி, என்னது வெளிச்சமும் சத்தியமும் நம்மளை என்ன செய்யணும், நடத்தணும், நடத்தி உமது பரிசுத்த பிரபுதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவார். வாசஸ்தலம், அந்த வாசஸ்தலத்தில் நம்ம போய் சேரணும். அந்த வாசஸ்தலங்கிறது நம்ம பல முறை அது தியானித்த ஒரு இடம். யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாது இருந்தால் நான் சொல்லிடுவேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கேன். அந்த ஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு வழி சத்தியம் பார்ப்போம். 4 நான் போகிற இடத்தை அறிவிக்கிறேன். 6 வாசிக்கிறேன், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒன்று பிதாவிடத்தில் இருக்க முடியும். அப்போ ஆண்டவர் ஒரு வழியையும் சத்தியத்தையும் நம்ம போய் சேர்றதற்கு வெளிச்சத்தை அனுப்புகிறார். அந்த வெளிச்ச வேதத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். 24 வாசிக்கிறோம், உங்களுக்கு 24 அவன் விழுந்து போனாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்கிறது. விழுந்து போனாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக யாரையும் நீங்கள் பார்க்க முடியும், எவ்வளவோ நம்ம பலவீனமான மக்கள், இந்த பலவீனமான மக்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுங்க, தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு பாதையை காட்டுறாரு. ஆனால் என்ன செய்கிறாரு, விழுந்து போனாலும் தன்னுடைய கரத்தினால் தாங்குறாங்க. 17 இதை முடிக்க போகிறோம். 17 துன்மார்க்கனுடைய புயங்கள் முறிந்து போகும், நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். அவர் தாங்கினார்தான் அந்த கைக்குள்ள இருந்தாச்சுன்னா நம்மளால ஒரு பிரச்சனையும் வராது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் என்ற பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீதிமான்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த நாட்களில் ஐயா வார்த்தைகளை நாங்கள் வாசித்து தியானித்து தன் மூலமாக நாங்கள் அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வோம். ஒரு நிச்சயத்தோடு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.